குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி ஸோ நம்ம கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி நீங்களாம் எப்படி கொரோனா காலத்தில் எப்படி உங்கள் வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணிருக்கிறீங்க, எல்லாருமே ஸ்டே சேஃப் சேஃபாக இருங்க. ஸோ எங்கேயுமே போயிட்டு சுற்றுறது, இந்த கூட்டம் அதிகமாக இருக்கிற இடத்துல போகிறதுலாம் தவிர்த்துருங்க, ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸில் கிராமர் பார்க்க போகிறோம். ஸோ கிராமரில் நம்ம டென்ஸ் பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ டென்ஸை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே நிறையா தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. ஸோ டென்ஸில் எத்தனை கைண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, நம்ம ஒரு த்ரீ கைண்ட்ஸாக சொல்லலாம், ஓகேவா? ஸோ அது என்னென்ன அப்படின்னா, ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு அண்டு ஃபியூச்சர், ஓகேவா? டென்ஸை நம்ம என்ன எத்தனை பிரிக்கலாம் அப்படின்னா, டிவைட் டென்ஸ் இன்டு த்ரீ, ஓகே? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரெசண்ட். These are three types of tense. இதுதான் நம்ம டென்ஸை நம்ம மூணு வகையான டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? இதில் ப்ரெசன்ட் அப்படின்னா, ஸோ தி ஆக்ஷன் இஸ் அட் ப்ரெசன்ட், வாட் இஸ் ஹேப்பனிங் அட் ப்ரெசன்ட், இந்த சமயத்தில் என்ன நடக்குதோ அதுதான் நம்ம ப்ரெசன்ட் சொல்லுவோம். ஸோ பாஸ்ட் அப்படின்னா, தி ஆக்ஷன் ஹட் டன் சம்வேர் இன் த பாஸ்ட். ஸோ பாஸ்ட்ல எப்பயாவது ஒரு நடந்த விஷயத்த நம்ம குறிக்கிறது தான் பாஸ்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது ஃபியூச்சர், ஓகே? தி ஆக்ஷன் வில் பி ஹேப்பன் அட் எனி டைம் ஆஃப் த ஃபியூச்சர். ஃபியூச்சரில் ஏதாவது காலத்தில் நடக்க போகிறத மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஃபியூச்சர் டென்ஸை யூஸ் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ இதை ஃபர்தராக நம்ம இன்னும் நம்ம பிரிக்க முடியும், ஒவ்வொரு டென்ஸுமே இன்னும் நாலு நாளாக பிரிக்குமே. வி கேன் டிவைட் த த்ரீ டென்சஸ் ஸோ இன்டு ஃபோர், ஒவ்வொன்றையும் நம்ம இன்னும் ஃபோராக பிரிக்கலாம். ஸோ அது என்னென்ன அப்படின்னா, இப்போ ப்ரெசன்ட் அப்படின்னா ஒவ்வொரு டென்ஸுமே சிம்பிள் பர்சன் பர்சன்ட் கண்டினியூஸ் present perfect, present perfect continuous, same thing. Simple past, past continuous, past perfect and past perfect continuous. Same as future, future continuous, future perfect continuous. இதே மாதிரி நம்ம மொத்தமாக டென்ஸை நம்ம எத்தனை பிரிச்சுக்கலாம் அப்படின்னா 12, ஓகேவா? ஸோ நம்ம ஹவு மெனி டென்சஸ் ஆர் தேர் அப்படின்னா, நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, 12 டென்சஸ் ஆர் தேர் அப்படின்னு சொல்லணும். எத்தனை இருக்குது? டுவெல் டென்சஸ் ஆர் தேர், ஓகேவா? ஸோ இப்போ ப்ரெசன்ட் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம், ப்ரெசன்ட்னா த ஆக்ஷன் ஹேப்பன்ஸ் அட் த ப்ரெசன்ட். ஸோ இப்போது என்ன நடக்குது தான் ப்ரெசன்ட், ஓகேவா? பாஸ்ட்னா சம்வேர் இன் த பாஸ்ட், ஆக்ஷன் ஹஸ் டன் சம்வேர் இன் த பாஸ்ட், ஓகேவா? ஃபியூச்சர், த ஆக்ஷன் வில் பி ஹேப்பன் அட் எனி டைம் ஆஃப் ஃபியூச்சர். ஃபியூச்சரில் எப்போ நடக்குது அந்த டைம் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபியூச்சர், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம், ஓகே? ஃபர்ஸ்ட் சிம்பிள் ப்ரெசன்ட்டை எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபேக்ட்ஸ் தட் எக்ஸிஸ்ட் அட் ஆல் டைம்ஸ், ஓகே? ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ஸ் தட் எக்ஸிஸ்ட்
ceases at all times. Facts that exist at all time. So, ஒரு சில நிலையான விஷயங்கள் அது என்றைக்குமே மாறாது. அந்த மாதிரி விஷயங்களை நம்ம ரெஃபர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், தி சன் ரைசஸ் இன் தி ஈஸ்ட். Sun rises in the east. அப்படிங்கிற ஒரு நிகழ்வு, இந்த ஆக்ஷன் வந்து என்றைக்குமே மாறாது. ஓகேவா? ஸோ உலகம் என்னைக்கு தோணுச்சோ அது அழியிற வரைக்குமே எப்பயுமே சூரியன் வந்து கிழக்கு பக்கம் தான் வந்திருக்கு. ஸோ இது எது யாராலையும் மாற்ற முடியாது, மாறாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். நிலாவை என்ன பண்ணும்? எப்பயும் பூமி தான் சுத்தி வரும். பூமி வந்து நிலாவை சுத்தி வரும். அதே மாதிரி பூமி வந்து சூரியனை தான் சுத்தி வரும், சூரியன் வந்து பூமி சுத்தி வரும். ஸோ இது என்றைக்குமே மாறாத விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி மாறாத விஷயங்களை நம்ம ரெஃபர் பண்ணுறதுக்கு இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஓகே, இது மாதிரி ஒரு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, நம்ம ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஸோ இதுதான் இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஸோ இப்போ இந்த மாதிரி யூனிவர்சல் ட்ரூத்து, ஓகேவா, இதை நம்ம எழுதும் போதோ பேசும் போதோ கண்டிப்பாக நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்தது சிச்சுவேஷன், பர்மனன்ட் சிச்சுவேஷன். ஓகேவா? அடுத்த பாயிண்ட், பர்மனன்ட் சிச்சுவேஷன். ஸோ இதுவும் என்றைக்குமே இந்த மாறாத சூழ்நிலைகள் அப்படின்னு சொல்லுவோம். சில எல்லா சிச்சுவேஷனுமே மாறும், சில சிச்சுவேஷன் வந்து எப்பயுமே மாறாது. ஸோ அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸை சொல்கிறது தான் என்னது அப்படின்னா இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ ஐ லிவ் இன் சென்னை. ஸோ என்னோடய சொந்த ஊர் சென்னைன்னு வச்சுக்கோங்க. அந்த சொந்த ஊர் சென்னைங்கிறது என்றைக்குமே மாறாது. ஸோ நான் அமெரிக்கா போனாலும் சரி, லண்டன் போனாலும் சரி, எங்கே போனாலும் என்னோடய சொந்த ஊர் சென்னை தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மாறாத பர்மனன்ட் சிச்சுவேஷன் நம்ம சொல்கிறதுக்கு இந்த ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? எக்ஸாம்பிள், ஐ லிவ் இன் சென்னை. ஸோ இதே மாதிரி நீங்கள் சொல்லிக்கலாம், ஐ லிவ் இன் ராசிபுரம், ஐ லிவ் இன் சேலம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பர்மனன்ட் சிச்சுவேஷன். அதே மாதிரி, ஸோ ஐ ஆம் சன் ஆஃப் மை ஃபாதர். ஸோ இது என்றைக்குமே மாறாத ஒரு சிச்சுவேஷன். அதனால தான் நம்ம பேர் எழுதும் போது நம்மளோட பேர் சன் ஆஃப் அப்படின்ட்டு அப்பா பேர் போடுவோம். இது என்றைக்குமே மாறாது. ஸோ இதெல்லாம் பர்மனன்ட் சிச்சுவேஷன், இதுதான் நம்ம பர்மனன்ட் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பர்மனன்ட் சிச்சுவேஷனை மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்தது முக்கியமான ஒரு இது. ஸோ இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, ஓகே, எக்ஸ்ப்ரெஸிங் ஆக்ஷன் ஹேப்பிங் நவ். ஓகே, எக்ஸ்ப்ரெஸிங் ஆக்ஷன்ஸ் ஹேப்பிங் நவ். எக்ஸ்பிரஸிங் ஆக்ஷன்ஸ் ஹேப்பனிங் நோ. இப்போ நம்ம ஒரு இப்போ நடக்கிற ஒரு விஷயத்தை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம், அதான் எக்ஸ்பிரஸிங். ஆக்ஷன்ஸ்னால் செயல்கள். இப்போ என்ன விஷயம் நடந்துட்டு இருக்கோ அதை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். இப்போ நான் என்ன பண்ணிட்டுருக்கேன், ஸோ ஐ டீச் கிராமர். ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, லிசன் பண்ணிட்டுருக்கீங்க.
okay. So it is expressing actions that happens now. இப்ப நடக்கிற விஷயங்கள் ஓகேவா? I teach grammar. I listen the class. நீங்க சொல்லுங்க சொல்லுங்க. I listen the class. So you know, expressing accents at happenings at the same time, okay, at the present time. இது நம்ம சொல்றோம் ஓகேவா? சோ அதுக்கு அடுத்தது இன்னும் ஒரு 2 பாயிண்ட்ஸ் இருக்கு, அதையும் பார்க்கலாம். ஓகே, அடுத்தது ஹேபிச்சுவல் ஆக்சன்ஸ். அடுத்து என்ன சொல்ல போறோம்? ஹேபிச்சுவல் ஆக்சன்ஸ். ஹேபிச்சுவல் ஆக்சன்ஸ்னால் வழக்கமாக நடைபெறும் நிகழ்வுகள். நம்ம ரெகுலராக சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். யூஸ்வலாக நான் நிறைய விஷயம் பண்ணிகிட்ருப்பேன் சார். காலையில் இத்தனை டைம் தான் எழுந்திருப்பேன், இத்தனை டைமுக்கு நான் ஸ்கூலுக்கு போவேன், இத்தனை டைம் நான் சாப்பிடுவேன், இத்தனை டைம் இந்த டைமுக்கு நான் தூங்க போவேன், இப்படிலாம் சொல்லுவோம்ல. ஸோ இதுதான் நம்ம யூஸ்வல் ஆக்சன்ஸ் அல்லது ஹேபிச்சுவல் ஆக்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? யூஸ்வலி I get up. So usually I get up at 6 AM. Okay, வா நான் என்ன பண்ணுவேன்? யூஸ்வலா 6 மணிக்கு நான் எந்திரிச்சிருவேன். So இது யூஸ்வல் ஆக்சன்ஸ். ஓகேவா? I go to school. Regularly. So I go to school regularly. நான் வந்து என்ன பண்ணுவேன்? ரெகுலராக ஸ்கூலுக்கு போவேன். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஹேபிச்சுவல் ஆக்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் நிறைய ஆக்சன்ஸ் வந்து எழுதலாம், ஹேபிச்சுவல் ஆக்சன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து நம்ம ஸோ இன்னொரு பாயிண்ட் ஓகேவா? ஸோ இன்னும் எங்கே நம்ம யூஸ் பண்ணலாம், இந்த சிம்பிள் ப்ரெசன்டென்ஸை இன்னும் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ். ஸோ ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் அதாவது முன்னாடி பிளான் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்போம், அது பின்னாடி நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இது என்னன்னு சொல்லலாம், ப்ரீ பிளான்ட் ஆக்சன்ஸ் கூட சொல்லலாம். இது என்னன்னு சொல்லலாம், ப்ரீ பிளான்ட் ஆக்சன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ முன்னாடியே ஒரு விஷயத்தை பிளான் பண்ணியிருப்போம், அது ஃப்யூச்சரில் நடக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெயின் சொல்லுவோம். அந்த ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம், இந்த டைமில் வந்து சேரும் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி கிளம்புன ட்ரெயினை நாளைக்கு இந்த டைமில் போய் ஒரு பிளேஸில் போய் சேரும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த டைமுக்கு நம்ம ஒரு டைம் ரெஃபர் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இதுதான் வந்து நம்ம ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? Charan Express departs at 5 PM. சாரன் எக்ஸ்பிரஸ் எத்தனை மணிக்கு டிபார்ட்ஸ்னா போகும் அப்படின்னு சொல்கிறோம், அந்த ஸ்டேஷன் விட்டு லீவ் ஆகும் அப்படின்னு சொன்னால் அட் 5 PM. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை நம்ம ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போது நம்ம சிம்பிள் ப்ரெசன்டென்ஸை எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம்னா 5 இடத்துல யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒன்று, ஃபேக்ட்ஸ் தட் எக்ஸிஸ்ட் அட் ஆல் டைம், எல்லா சமயத்துலேயும் மாறாத விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுவோம். அடுத்தது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ், அதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ், அதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பர்மனெண்ட் சிச்சுவேஷன்,
எப்பயுமே மாறாத அந்த சிச்சுவேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே அதுக்கடுத்தது எக்ஸ்பிரஸிங் ஆக்ஷன்ஸ் அட் ஹேப்பனிங்ஸ் ஹேப்பனிங்ஸ் அட் நவ் ஓகேவா. என்ன சொல்லுவோம், இப்போ நடக்கிற விஷயங்களை நம்ம ரெஃபர் பண்ணுறதுக்கு, அட் ப்ரெசன்ட் நடக்கிற விஷயங்களுக்கு நம்ம ரெஃபர் பண்ணுறது என்ன பண்ணுவோம்னா, ஸோ இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரி ஓகே, இது எங்கெங்கே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இதை ரெஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கடுத்தது இதோட ஃபார்மேட், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டென்ஸுக்குமே ஒரு ஃபார்மேட் இருக்குது. ஸோ அதே மாதிரி இதுக்கு என்ன ஃபார்மேட் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஓகேவா. இதுதான் ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட்டோட ஃபார்மேட். ஸோ இப்படி தான் இருக்கணும். ஒரு சப்ஜெக்ட், இந்த சப்ஜெக்ட் மேபி நவுன் ஆர் ப்ரோனவுன். சப்ஜெக்ட் எப்படி இருக்கலாம்னா ப்ரோனவுன், சப்ஜெக்ட் நவுனாக இருக்கலாம் இல்லைனா ப்ரோனவுனாக இருக்கலாம் ஓகேவா. ஸோ வெர்ப், வெர்ப்ங்கும் போது வெர்ப் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெர்ப் ஒன் வெர்ப் ப்ளஸ் எஸ் சேர்ந்து கூட வரும் ஓகேவா. Verb or verb plus S, plus object. Object, na? So it's, it also noun or pronoun. Okay, va? Ido bigger, okay? So, ido vachina more example paakla. Okay, va? So Ramesh writes a letter. So is by the form of the subject, verb or verb word S irukum plus object. Okay va. So in the object nam enna sonna noun or pronoun are kaan nam utte enna da irundhuchu. Okay va. So adukkuradhu idu. So idu enna format, idha idoda tense format. ஃபார்மேட் வந்து இப்படி தான் இருக்கும். நம்ம எப்படி எழுதுன்னு பார்க்குறோம். இதில் இன்னும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. ஸோ அதில் என்ன அப்படின்னு பார்க்குறோம் ஓகேவா. அதை நோட் பண்ணிக்கணும். ஸோ இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் சிங்குலர் அண்ட் ப்ளூரல் நவுன் ஓகேவா. சிங்குலர் வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்சன் தேர்ட் பர்சன் அப்படின்னு இருக்கு. இப்போ தேர்ட் பர்சன் சிங்குலர் ஒண்ணுக்கு மேல எத்தனை இருந்தாலும் அதை நம்ம ப்ளூரல் அப்படின்னு சொல்லுவோம். இஃப் த தேர்ட் பர்சன் சிங்குலர், இப்போ இந்த தேர்ட் பர்சன் ஓகேவா, தேர்ட் பர்சன் மட்டும் சிங்குலரா இருந்துச்சு அப்படின்னா அது நவுனா இருந்தாலும் சரி ப்ரோனவுனா இருந்தாலும் சரி அது கூட நம்ம என்ன சேர்த்தணும் அப்படின்னா வி மஸ்ட் ஆட் எஸ் வித் வெர்போட எஸ் கண்டிப்பா சேர்த்தணும். அது என்ன சார் தேர்ட் பர்சன் அப்படின்னா ஐ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பர்சன், யூ அப்படிங்கிறது செகண்ட் பர்சன், ஓகேவா. ஹீ ஷி இட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா தேர்ட் பர்சன்.
ஓகேவா ஃபர்ஸ்ட் பர்சன் ஐ நான் ஐ வி இதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம் செகண்ட் பர்சனா யூ யூ தேர்ட் பர்சனா ஹீ ஷி இட் தே இது சொல்லுவோம் ஆனா வி தே இது எல்லாமே ப்ளூரல் நவுன் ப்ளூரல் ப்ரோனவுன் ஓகேவா அதனால தான் நம்ம சிங்குலர் மட்டும் எழுதியிருக்கோம் ஐ ஃபர்ஸ்ட் பர்சன் யூ செகண்ட் பர்சன் ஹீ ஷி இட் தேர்ட் பர்சன் ஓகேவா ஓகேவா அப்போ இந்த ஹீ ஷி இட் வந்துச்சு அப்படின்னா நம்ம வெர்போட எஸ் எடுத்துரும் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான் தேர்ட் பர்சன் சிங்கிள் அது கூட நம்ம வெர்போட என்ன பண்ணணும் எஸ் எடுத்துணும் அது எப்படின்னு பார்க்குறோம் ஓகேவா ஸோ நல்லா கவனிச்சு இது ரொம்ப முக்கியமானது நல்லா கவனிச்சு இங்க பாருங்க ஐ ரைட் எ லெட்டர் இது ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் அப்போ வெர்ப் போட நம்ம எஸ் போட தேவையில்லை இங்க பாருங்க யூ இது செகண்ட் பர்சன் யூ ரைட் எ லெட்டர் இதுக்கும் நம்ம வெர்ப் போட எஸ் போட தேவையில்லை ஆனா இங்க பாருங்க ஹீ ரைட்ஸ் எ லெட்டர் இது தேர்ட் பர்சன் சிங்குலர் அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம் வெர்ப் போட எஸ் போட்டிருக்கோம் இதே பாருங்க ரமேஷ் ரைட்ஸ் எ லெட்டர் இங்கேயும் நம்ம எஸ் போட்டிருக்கோம் ஏன் அப்படின்னா ரமேஷ் அப்படிங்கிறவர் யாரு ஹீ ஷி இட் ரமேஷ்ங்கிறவர் அப்ப யாரை மென்ஷனாகிறாரு ஹீ ஸோ அதனால தான் ஸோ ரமேஷ் போல நம்ம ஹீ போட்டாலும் கரெக்டு தான் இல்லை ரமேஷ்னு பேர் போட்டாலும் கரெக்ட் தான் ஸோ இதுதான் வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர் இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த தேர்ட் பர்சன் சிங்குலரோட எஸ் சேர்ந்துருக்கணும் ஓகேவா ஸோ இதை நம்ம என்றைக்குமே வந்து மறக்கக்கூடாது ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ இது தப்பாக போட்டீங்க அப்படின்னா ஸோ எல்லாமே தப்பாயிரும் ஓகேவா ஸோ அப்போ இதுதான் ரொம்ப முக்கியம் ம் ஓகே